தொடர்வது விரைவுச் செய்திகள். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் அஇஅதிமுகவின் நிலைப்பாடு என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி மலரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மனிதாபிமான அடிப்படையிலேயே சசிகலா நலம் பெற வேண்டும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு, புதுச்சேரி, கோவா ஆகிய மாநிலங்களுக்கான அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் இன்று சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ள கட்சிக் கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும், நாளை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்று கட்சியின் செயல் திட்டங்களை மக்களிடம் எவ்வாறு கொண்டு சேர்ப்பது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டில் தொகுப்பு ஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட ரோஹிணி ஆணையத்திற்கு கால நீட்டிப்பு செய்யக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஆணையத்தின் பரிந்துரை அறிக்கையை அரசிடம் தாக்கல் செய்யப்படாத நிலையில் நாளையுடன் ஆணையத்தின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இனியும் காலத்தை நீட்டிக்காமல் ஆணையத்தின் பரிந்துரை அறிக்கைக்கு இறுதி வடிவம் கொடுத்து தாக்கல் செய்ய ரோஹிணி ஆணையத்திற்கு மத்திய அரசு ஆணையிட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள லேகர் பகுதியில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் 2 தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காஷ்மீர் காவல்துறையின் ட்விட்டர் செய்தியில், 2 தீவிரவாதிகள் AK-47 ரக துப்பாக்கிகளுடன் உயர் காவல் அதிகாரிகள் முன்னிலையில் சரணடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொராதாபாத் ஆக்ரா தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நடந்த சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை சுமார் 8 மணி அளவில் சிற்றுந்தும் கனரக வாகனமும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டபோது இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த தகவலை அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் தாமிரபரணி பாசன குளங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள குளங்களில் நீர்வாழ் பறவை இனங்களின் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. பறவை ஆர்வலர்கள், பறவை ஆராய்ச்சியாளர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என 200 பேர் இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த சில தினங்களாக ராமேஸ்வரத்தில் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது. தங்கச்சி மடம், பாம்பன் தீவு உள்ளிட்ட இடங்களில் மழை காரணமாக மாணவ மாணவியரும் சுற்றுலாப் பயணிகளும் பாதிக்கப்பட்டனா்.